டேய் மாணிக்கம், நீ பேர்ல மட்டும் மாணிக்கலடா, குணத்திலயும் மாணிக்கம் தான். ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கே 25,000 ஆகாது. ஆனா நீ ஒரு சாதாரண எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு 25,000 பில் போட்டியே, யூ ஆர் கிரேட்டா. அரசியல்வாதியா இருக்க வேண்டியவன் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து சிக்கிக்கிட்ட, இதே மாதிரி மெயின்டெய்ன் பண்றான். நான் பேச்சு வரா மாதிரி உனக்கு கோஆபரேட் பண்றேன்டா. முடியாது. ஏன்? நாளைக்கே உங்க ரிலேஷன்ஸ் வந்து உங்க எக்ஸ்ரே ரிப்போர்ட்ட கேட்டா உங்களை எக்ஸ்ரே எடுத்தா அதுல காயின் இருக்காத? ஏன் இருக்காது? இவரு தொண்டையில காயின் இருக்கிற மாதிரி நான் எக்ஸ்ரே எடுக்கிறேன். எப்படிடா? கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். மாணிக்கம், நீ பெரிய ஆளா, வருவடா வருவடா. முகஸ்துதி எனக்கு பிடிக்காது. பேஷண்ட யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய், என்கிட்ட சொல்றியா? பேஷண்ட பாக்க வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் சொல்லு போ. சரிங்க சார். இட்ஸ் ஓகே. ஏண்டா, யார் அது? அவ என் ஏரியா பொண்ணு, வேலை இல்லைன்னு சொல்லிச்சு. நம்மள்ட்ட தான் நர்ஸ் இல்லல்ல. சரி வாடின்னு கூப்பிட்டு வந்தேன். வான் கூப்பிட்டு வந்தேன். ஓஹோ, ஏண்டா என்னையே பார்த்து கீப் சைலன்ஸ் சொல்லிட்டு போது. பாவம் படிக்கல. அதான் எனக்கு தெரிஞ்ச நாலு டைலாக் சொல்லி கொடுத்தேன். உனக்கே ஒரு டைலாக் வராது, நீ நாலு டைலாக் சொல்லி கொடுத்தியா? ஏண்டா அவளை சேர்த்தியே, ஒரு இன்டிமேஷன் கூட எனக்கு கொடுக்கவே இல்ல. இன்டிமேஷன் கொடுத்தா சம்பளத்தை கொடுத்துருவீங்களோ? போய நீ வாய, வாடா வாடா வாடா. நம்ம வீக்னஸ் ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கான். இந்த குறுந்தாடியா நம்மளையே குறுகுறுன்னு பாக்குறான். என்ன டாக்டர், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அவருக்கு தொண்டை அடைக்குதான். ஏன் டாக்டர் காயின முடிக்கிட்டாரா? இல்லம்மா, பேஷண்டோட நிலைமை அவ்வளவு மோசமா இருக்கு, அதை எப்படி சொல்றதுன்னு அவரு தவிக்கிறாரு. என்ன டாக்டர் பயமுறுத்துறீங்க? அப்ப எங்க அப்பா பழைக்கவே மாட்டாரா? ஈஸியா காப்பாத்திடலாம். என்ன கொஞ்சம் செலவாகும், பல நூறுகள், பல ஆயிரங்கள், பல லட்சம். அதெல்லாம் உனக்கு கவலைப்படாதீங்க. வீட்டை வித்தாவது என் புருஷன் செலவு பண்ற. வீடு எங்க அம்மா பேர்ல இருக்கு. இருக்கட்டுமே, எங்க அப்பாவோட நிலைமைக்கு நீங்க தானே காரணம். பாருங்க, எங்க அப்பா உயிரோட உங்களுக்கு வீடு பெருசா போச்சா? எங்க வீட்டோட உங்க அப்பா உயிர் பெருசா போச்சா? அப்படி கேளுங்க பாஸ். ஏன் உங்க வீட்டை விக்க வேண்டியதானே? எங்க வீட விக்கிறதுக்கு ஹவுஸ் ஓனர் ஒத்துக்கணுமே. இந்த பாருமா, இவரை காப்பாத்தணும்னா ஏதாவது ஒரு வீட்டை வித்துதான் ஆகணும். இல்லனா தர்மாஸ்பத்திரியில சேர்த்துருங்க. ஐயோ, ஆனா ஒண்ணு, போற வழியில உயிர் போயிடும், அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. போகலனாலும் நீ ஆளை வச்சு காலி பண்றோம் போல இருக்க. யோ, ஒரு உயிரை கொல்றதுக்காக நாங்க டாக்டர் படிச்சிருக்கோம். என்னது என்னது? இவரு டாக்டர் படிச்சிருக்காரு, நான் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கேன். பின்ன என்ன டாக்டர் முட்டாள்தனமா பேசுறாங்க? என்ன பாருங்க, காயின் ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. நாலாம் எட்டனா இல்ல, முழு ஒரு ரூபா. எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தொண்டை பக்கமே நிக்குது. நாம சொல்லி விட்டது 5 ரூபாய் காயின், எக்ஸ்ரேல இருக்கிறது 1 ரூபாய் காயின். எப்படி? சம்திங் ராங். என்னமோ நடக்குது, என்னன்னு கண்டுபிடிப்போம். என்ன யோசிக்கிறீங்க சார்? யோசிக்கிறாரா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி சிக்கலா தான் இருக்கு. என்ன பண்ணணும்? செலவு பண்ணணும், பண்ணா காப்பாத்திடலாம். ஏகப்பட்ட டெஸ்ட் எடுக்கணும், ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு ஒரு 2 லட்சம் செலவாகுமா? ஏன், உங்கள்ட்ட அவள் தான் இருக்க? இல்ல இல்ல, செலவு பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. 2 லட்சத்தை எடுத்து போய் கட்டுங்க, கூட்டி கழிச்சு கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ப்ளீஸ், அந்த கவர் கொடுங்க, பணத்தை நான் கட்டிடுறேன். கௌசல்யா, நீ அப்பா கூட வந்து பாத்துக்கோங்க, பணத்தை கட்டிடுறேன், பாத்துக்கோங்க. கையில ஒரு அலுமினிய தட்டு தர, அப்படியே ரோட்ல போய் பிச்சை எடுங்க. பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க? நாங்க டாஸ் போட்டது 5 ரூபாய் காயின்ல, ஆனா எக்ஸ்ரேல காட்டுறது 1 ரூபாய் காயின்.
உள்ள ஏதோ கோல்மால் நடக்குது. முழுங்கணும் தான் 5 ரூபா காயின் சொல்றீங்க, எக்ஸ்ரேல வரது 1 ரூபா காயின். அப்போ என்ன கோல்மாலா இருக்கும் பாஸ்? எக்ஸ்ரே ரிப்போர்ட்ல தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. அப்போ உங்க மாமனார் தொண்டையில காயினே இல்லன்றீங்களா? காயின் இல்லைன்னா அவர் நல்லா பேசிருப்பாரு. பாவம், பேச முடியாம சாப்பிட முடியாம கஷ்டப்படுறாருல. அப்போ எங்க தான் பாஸ் தப்பு நடக்குது? அதான் தெரியல, இந்த ரிப்போர்ட் தப்பா இல்ல ட்ரீட்மெண்ட் தப்பா இல்ல இந்த மொத்த ஹாஸ்பிடலே தப்பா? எனக்கு தெரிஞ்ச பெரிய தப்பு அது கம்பவுண்டர் தான் பாஸ். கம்பவுண்டர் தப்பு தான்டா? ஆமா. ஆனா அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியலையே, டாக்டரையும் சேர்த்து. எப்படி பாஸ் கண்டுபிடிக்கிறது? நான் 2 லட்சம் பணம் தரேன், நீ போய் கேஷ் கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டு ரசீது வாங்கிடு. ஏன் பாஸ், தப்பு நடக்கிற இடம் சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு பாஸ் 2 லட்சம் கட்டணும்? டேய், நீ கட்டுற முதல்ல நாம செலவு பண்ற மொத்த பணத்தையும் 10% வட்டியோட திரும்பி வாங்குற பார். ரமணா ட்ரீட்மெண்டா பாஸ்? இல்ல, மாதவன் ட்ரீட்மெண்ட். சூப்பர் பாஸ். ஐ, எதுக்கு சார்? ட்ரீட்மெண்ட்டுக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் இல்ல, பில்லு வேணும். பில் எல்லாம் எதுக்கு சார்? இல்ல சார், பில்லு வேணும் சார். அட, கூட்டி கழிச்சு கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இந்த கூட்டி கழிக்கிறதுக்கு பில்லு வேணும்ல? அவசியம் வேணுமா? கண்டிப்பா. அப்ப போயிட்டு வாங்க, போட்டு வைக்கிறேன். என்னடா ரொம்ப வருது. முயற்சி பண்ணா அவன் அவன் உண்மையிலேயே பேசுறானா இல்லையான்றத வேற மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். எப்படி பாஸ்? எஸ், என்ன சீரியஸா பேசும்போது கும்மி அடிக்கிறீங்க? ஐடியா கிடைச்சிருச்சா? ஓ, ஹலோ, காஞ்சனாவா? ஆமா, நீங்க யாரு? நான் தான் கமலா பேசுறேன். கமலாவா? ஆம்பள வாய்ஸ்ல பேசுறீங்க? என்னாச்சு பாஸ்? நான் கஷ்டப்பட்டு பொம்பளை வாய்ஸ்ல பேசுறேன், ஏன் ஆம்பளை வாய்ஸ்ல பேச கேக்குறாங்க? அப்ப நீங்க ஆம்பளை வாய்ஸ்ல பேசுங்க, பொம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்கு. சாரி பாஸ், அந்த லேடி கேடியா இருக்கும்னு நினைக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணி பேசுங்க. பேசுங்க பேசுங்க. காஞ்சனா, எனக்கு தொண்டை சரியில்லை, கொஞ்சம் கோல்டா இருக்கு. ஓ, அது சரிங்க. நீங்க எந்த கமலா? ஓ, ஃப்ரெண்ட் விமலா இல்ல, அவளுடைய அக்காடி. எனக்கு விமலான எந்த ஃப்ரெண்டும் கிடையாது. இருக்கறதா நினைச்சுக்கோ. ஏன் நான் சொல்ல போற விஷயத்தை நீ கேளு. என்ன விஷயம்? உன் புருஷனை நான் ஹாஸ்பிடல்ல பார்த்தேன். என்னது? அதான் இந்த வாசுதேவன் ஒரு வயசான ஆளை வச்சிருக்கிய. என்ன சொல்றீங்க? இல்ல, வாசுதேவன் ஒரு வயசான ஆளு ஒண்ணு வச்சிருக்கானே. போத் ஆர் சேம் பாஸ். தெரியும் டா. சும்மா ஓகே விடுங்க. அவரே நான் இந்த சத்யா நகர்ல இருக்க ஒரு ENT ஹாஸ்பிடல்ல பார்த்தேன். ஏ, அவருக்கு என்னாச்சு? தெரியல, ஏதோ பே பேன் சொல்லிட்டு இருந்தாரு. பாவம், ஊமை ஆயிட்டாரு போல இருக்கு. ஐயோ, என் புருஷன் ஊமை ஆயிட்டாரா? பே பேன் பேசுற ஊமை தானே. பாவண்டி, கவனிச்சுக்கிறது கூட ஆளு இல்லாத பாவம். உன்னால முடிஞ்சா நீ போய் பாரு. முடிஞ்சா என்ன? நான் இப்பவே போறேன். என்னங்க? சூப்பர் பாஸ். வாங்க வாங்க வாங்க, சத்தம் போடாம பொறுமையாங்க, பொறுமையாங்க. ஏமா, நம்ம ஸ்கூலுக்கு அப்புறம் தலையில மாட்டிருக்க பேக் காசு மாட்டேன். இது எப்படி இருக்கு பாருங்க, இது கொரியர் பாய் மாதிரி இருக்கு. அதுக்கு அதுவே பெட்டர். சும்மா. சாரி பாஸ். சத்தம் போடாம பொறுமையாங்க, அமைதி அமைதி. என்னதுமா?
ஐயோ வைஃப் காணோம். ஐயோ சரியா முடிஞ்சதுன்னு விட்டுற அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ இங்க இருக்கியா? என்னங்க நான் ஹாஸ்பிடல்ல கொள்ளடிக்கு வரப்றோம். பேதுவா போறதுக்கு. இரு இரு நீ உள்ள வா. உங்க அப்பா யாரை நான் காட்டுறேன். எங்க அப்பா யாரு எனக்கே தெரியும். அவ பாவு பண்ண. பொடி வெண்ணெய். தேவையா உள்ள? நீ உள்ள வா. உங்க அப்பா எவ்வளவு பெரிய அயோக்கியன்றத நான் உனக்கு காட்டுறேன். வா வா வா. பொறுமையா வாங்க பொறுமையா வாங்க. ஃபாலோ மீ. என்ன முதல் முதல்ல என்ன பார்த்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். இட்ஸ் ஓகே. முதல் முதல்ல அந்த பாட்டுக்கு நான் அடிமையான என்ன இதுக்குடா சொல்றா? இல்ல உங்க பொண்டாட்டி வச்ச சூனியமா? சொல்லுங்க வாசு சொல்லுங்க. ஐயோ காஞ்சு காஞ்சுன்னு காஞ்சி போய் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தவர் இப்படி பேந்து பேந்து முழிச்சிட்டு இருக்காரு. வாசு இனிமே உங்க குரலை நான் கேட்க முடியாதா? உங்க பாட்டை நான் ரசிக்க முடியாதா? என்ன கொடுமை வாசு இது. ஆமா இது பெரிய தியாகராஜ பாகவதரு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அதே குரல். நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும். சிவாஜி சாருக்கு இந்த ஆளால எவ்வளவு கெட்ட பாடுறா திருட்டு கம்மநாட்டி. வாசு உங்களுக்கு என்ன பார்த்ததும் பேச்சு வந்துருச்சா? போனா தானே வர்றதுக்கு.
இல்லையே, நீங்க பேச முடியாம தவிக்கிறீங்கன்னு என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே. அது என் மாப்பிள்ள முட்டா பேர் இருக்கானே. யாரு? எப்ப பார்த்தாலும் துப்பறிறேன் துப்பறிறேன் சொல்லி திரிஞ்சிட்டு போன துப்புக்கிட்ட மாதவன் அவனா? அவனே தான். மாதவா ஒன்னதான் காரி துப்புறா. அவன் பண்ண காரியத்தால ஒரு நாள் பூரா பேசாம நான் அங்க வந்து படுக்க வேண்டியதா போச்சு. அப்போ நான் உள்ள வரும்போது கூட அப்படின்னு தானே பாடிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் வெறும் ஆக்டிங். எனக்கு தொண்டையில காசு மாட்டிக்கிருச்சு. என் மாப்பிள்ள பயந்து போய் இந்த ஆஸ்பத்திரி கொண்டாந்து சேர்த்துட்டான். இந்த ஆஸ்பத்திரி உள்ள டாக்டரும் கம்பவுண்டரும் என்ன வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தாங்க. நான் இருக்கும் போது என் மாப்பிள்ள காச வேற ஒருத்தன் அடிக்க நான் விடுவேனா? அதுதான் அவங்களோட நான் கூட்டு சேர்ந்துட்டேன். சூப்பர் பிளான். என் மாப்பிள்ளிட்டு இருந்து கறக்குற பணத்துல டாக்டருக்கு பாதி எனக்கு பாதி. இதெல்லாம் யாருக்காக? உனக்காக தானே காஞ்சு. நம்ம தனியா சந்திச்சு எவ்வளவு நாளா ஆச்சு. இந்த பணத்தை வச்சு ஊட்டி கொடைக்கானல் போய் ஜாலியா அனுபவிக்க போறோம். இல்லடா, முழிக்குதுங்க பாரு. இன்னொரு ரதியும் கமலஹாசன் நினைப்பா கெட்ட பேயில அது மூஞ்சிக்கு செட்ட பிறகு கையவிடு. அது இல்லமா, இந்த கம்பவுண்டர் போய் ஆசையை காமிச்சா அதனால வந்து ஆசையை காமிச்சா நீ அப்படியே கட்டிடுவியா? உன்ன மாமனாரன் கூட பாக்காம பெத்த அப்பருக்கு பண்ற மாதிரி என் புள்ள அப்படி செலவு பண்ணான். ஒரே என் புருஷன் கை வைக்கிறோம். ஏண்டி உனக்கு வேற சவாரியே கிடைக்கலையா? இவனை போய் வச்சு சுத்திட்டு இருக்க கரப்பான் பூச்சிக்கு மீச படைச்ச மாதிரி ஒரு மூஞ்சி. இந்த மூஞ்சிக்கு நான் வேற சூழ்ச்சி பண்றேன். சூழ்ச்சி அந்தால பேச வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு போராடுறோம். ஒரு ENT ஆபரேஷனுக்காக ஸ்டெத்தோஸ்கோப்ல இருந்து டாக்டர் வர வச்சிருக்கோம். செக்கோஸ்லோவியா இருந்து டாக்டர் வர வச்சிருக்கோம். அதுக்கு 1 lakh தேவைப்படுது. எது 1 லட்சம் ரூபாயா? அதுக்கு 1 lakh கொடுங்க, அப்புறம் கூட்டி கழிச்சு கணக்கு பாத்துறேன். யோ டாக்டர், போதுயா போதும் நீ சொல்ல கூடாது. என்னடா போதும்ன்றாரு அவரே? என்ன சார் நீங்க? யோ, நம்ம குட்டு தெரிஞ்சு போச்சியா? நாம மாட்டிக்கிட்டோம். யோ, எல்லாம் தெரிஞ்சு போச்சியா? இன்னைக்கு இல்ல, அன்னைக்கே. எக்ஸ்ரே காமிச்சிக்கல, அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு. உங்க ஃப்ராட் தானா? நான் சுண்டு விட்டது 5 ரூபா காயின், நீ எக்ஸ்ரேல காமிச்சது 1 ரூபா காயின். அப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்க எல்லாம் சில்லற பசங்கன்னு. கொஞ்சம் போக விட்டு பிடிக்கலாம்னு பார்த்தோம், இப்ப ஓட விட்டு பிடிச்சோம். அவதான் பிடிச்சாரு பாத்தீங்களா? அங்கதான் நிக்கிறாரு மடிப்பாக்க மாதவன். உட்கார்ந்துட்டு இருக்காண்டா. கோடி கணக்குல கிரிக்கெட்டுக்கு செலவு பண்ணி டாஸ் போறதுக்கு அவனே 1 ரூபாய் காயினை சுண்டி விடுறான். நீங்க ஏன் சார் 5 ரூபாய் காயினை சுண்டி விட்டீங்க? கொஞ்சம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தா கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருப்போம்ல. இது எப்படியோ மாதவன் சார், இந்த பிரச்சனைக்கெல்லாம் சத்தியமா நான் காரணம் கிடையாது. எல்லாம் இந்த மாணிக்க பையன் தான் சார். இது என் படிப்பால சத்தியம். நாங்க கொடுத்த காசு 10% வட்டியோட எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நாங்க உங்களுக்கு உண்டை கொடுக்க போறோம், அதை நீங்க கொஞ்சம் வாங்கிக்க. அம்மா யார செலக்ட் பண்றீங்க? ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி, இன்று வேறுபட்டு நின்றானடி. Oh, my God.
வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, பாம்பே அல்வா போல என் பேரத்தான் வெல்லுவா. என்ன இது? இது கயறு, இது சைக்கிள் டயரு. எங்க இருந்து பொறுக்கிட்டு வந்தீங்க? பொறுக்கின வாய் அப்படியே உடைச்சிருவேன். நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, எதுக்கு இதை வாங்கிட்டு வந்தீங்க? ஏய், இந்த கயறு வாங்கினா இந்த டயர் ஃப்ரீன்னு சொன்னா அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இது கிணத்துல தண்ணி இழுக்கிற கயறு. நம்ம வீட்டுல கிணறு இருக்கா? இல்ல. இது சைக்கிளுக்கு யூஸ் பண்ண டயர். நம்ம வீட்ல சைக்கிள் இருக்கோ? இல்ல. அப்புறம் எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஐயோ, அறிவு கட்ட முண்டமே. 50 ரூபாய் கொடுத்து இந்த கயிறை வாங்குனா 90 ரூபாய் இந்த டயர் ஃப்ரீன்னு சொன்னா அதை வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி யாரோ சொன்னா உபயோகமே இல்லாத ஒண்ணு வாங்கிட்டு வந்துருவீங்களா? ஏய், நான் மட்டும் படி வாங்கினேன். ஊர்ல எத்தனை பேர் வாங்கிட்டு போனாங்க தெரியுமா? என்னமோ திட்டிக்கிட்டே இருக்கேன். உங்களை மாதிரி லூசுங்க நிறைய ஊர்ல திரியுதுங்கன்னு நல்லா தெரியுது. ஐயோ, நம்ம ஊருக்காரங்க தான் ஃப்ரீயா கொடுத்தா பால்டாயில கூட என்ன எதுன்னு கேட்காம முழுங்குவாங்க. என்னடி பேசிக்கிட்டே போற? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இது ஏன் காசு, ஏன் துட்டு, ஏன் மணி? என்னோட வீடு, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ உங்க அப்பன் கொடுத்தாரு ஒரு ஓட்ட சொம்ப கொண்டு வந்தீங்க, அதுவும் நசுக்கி போறது. அது தொலைஞ்சு போச்சு இல்ல, அப்படியே பேசுற? உங்க காசுதான், உங்க மணிதான். இந்த டயரை இப்படி போட்டுக்கோங்க, உங்க சைஸ் ஒட்டியானதுக்கு கரெக்டா இருக்கு. வா வா, உன்னை ஹலோ ஹலோ, பண்டரிபாய் அம்மாங்களா? எஸ், பண்டரிபாய் ஸ்பீக்கிங். அம்மா, எங்களை மன்னிச்சிடுங்கம்மா. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? அம்மா, நீங்க யாரு? நான் திருப்பதியோட அம்மா. திருப்பதிங்கிறது கோயிலு, அதுக்கு எப்படி அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்க? அம்மா, என் பையன் பேரு திருப்பதி, நான் அவனுக்கு அம்மா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். 5 லட்ச ரூபாய் கடனா கொடுத்தீங்களே, அத வந்து வாங்கிட்டு போங்க. நான் 5 லட்ச ரூபாய் கொடுத்தேனா? ஆமாமா, 2 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் திருப்பதியோட படிப்பு செலவுக்கு கொடுத்தீங்களே, அந்த 5 லட்ச ரூபாய் நாங்க வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஆனா வாங்கின நாங்க மறக்க கூடாதுல்ல. தயவு செஞ்சு வந்து பணத்தை வாங்கிட்டு போங்கம்மா.